அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கை அதிபர் மாளிகைக்குள் போராட்டக்காரர்கள் புகுந்துள்ளதாக கூறப்படுவதால் மாற்று வழியில் அதிபர் கோத்தபய தப்பி ஓட்டம் என தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜகுமரன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். பாதுகாப்பு படையினர் விரைந்து போராட்டக்காரர்களுடன் பேசி ஆம்புலன்ஸை விடுவித்தனர். மேலும் அந்த ஆம்புலன்ஸில் தான் கோத்தபய ராஜபக்சே குடும்பத்தோடு தப்பிவிட்டதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அங்கு போராட்டத்தின் சூழல் எவ்வாறு காணப்படுகிறது? ராஜகுமரன், இது குறித்த விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. இலங்கை நாட்டை பொறுத்தவரை கடந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்திலிருந்தே இதுபோன்ற போராட்டங்கள் தொடர்ச்சியாக அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக, குறிப்பாக ராஜபக்சே சகோதரர்களுக்கு எதிராக தீவிரமடைந்து வருகின்றது. இதன் காரணமாக இலங்கையின் தென்பகுதி மட்டுமல்லாமல் இலங்கை நாடு முழுவதுமே ஒரு போராட்டக்களமான சூழலே நிலவி வருகின்றது. தற்பொழுதைய சூழலில் கடந்த 5 நாட்களாக மீண்டும் இலங்கையில் போராட்டம் அதிகரித்திருக்கின்றது. ஏனென்றால் கடந்த காலங்களில் நடைபெற்ற போராட்டத்தின் பொழுது இலங்கை பிரதமராக இருந்த மகிந்த ராஜபக்சே பதவி விலக வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதன் பிறகு ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். என்றாலும் அதன் பிறகும் இலங்கையின் பொருளாதார சூழல் சரிவராத நிலையில் தற்பொழுதும் இலங்கையில் எரிவாயு, பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட தேவைகளுக்காக பொதுமக்கள் நாள் கணக்கிலே பெட்ரோல் பங்குகளுக்கும் மற்றும் வணிக வளாகங்களிலும் காத்து நிற்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இலங்கை நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடிய கோத்தபய ராஜபக்சே பதவி விலக வேண்டும் என்று இலங்கையில் இருக்கக்கூடிய தென்பகுதி மக்கள் தீவிரமாக போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் ஒன்று கூடி இலங்கையில் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். கடந்த 2 நாட்களாகவே பரபரப்பாக இலங்கையில் பேசப்பட்ட ஒரு சம்பவம், அதிபர் மாளிகைக்குள் போராட்டக்காரர்கள் உட்புகுந்து அதிபரை பார்த்து அவர்கள் வந்த வன்முறை சம்பவங்களிலே ஈடுபட போகின்றார்கள் என்பதாக இருந்தது. அதனை மெய்ப்புக்கும் விதமாக கடந்த 2 நாட்களாகவே இலங்கையில் உள்ள அதிபர் மாளிகையை சுற்றி ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் அங்கிருக்கக்கூடிய மாணவர்களும் ஒன்று கூடிய நிலையில் தற்பொழுது இலங்கை அதிபர் அங்கிருந்து தப்பிச் சென்று ஆம்புலன்ஸ் மூலமாக கொழும்பு அருகே இருக்கக்கூடிய பத்திரமுல்லை என்னும் இடத்தில் இருக்கக்கூடிய ராணுவ தலைமையகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. இலங்கை அதிபர் மாளிகையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் சாலைகளும் போராட்டக்காரர்களின் கைவசம் இருக்கும் நிலையில் அதிபர் மாளிகையிலிருந்து வெளியில் வந்த ஆம்புலன்ஸ் வாகனத்திலே அதிபர் தப்பிச் செல்வதாக வந்த தகவலை தொடர்ந்து ஆம்புலன்ஸை வழிமறுத்து போராட்டக்காரர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். மேலும் வஜ்ரா உள்ளிட்ட அந்த போராட்டங்களை, வன்முறைகளை தடுப்பதற்காக காவல்துறையினர் நிறுத்தி வைத்திருந்த வாகனங்களும் தற்பொழுது போராட்டக்காரர்களின் கட்டுப்பாட்டில் வந்திருக்கின்றது. ஏற்கனவே எப்படி மகிந்த ராஜபக்சே பிரதமராக இருந்தபொழுது போராட்டக்காரர்களின் போராட்டத்தை பார்த்து அஞ்சி திருமலை அங்கிருந்த திருகோணமலையில் இருந்த ராணுவ தலைமையகத்திற்கு சென்று பாதுகாப்பாக தன்னுடைய குடும்பத்தோடு தங்கினாரோ, அதே போன்று கொழும்பு அருகே உள்ள பத்திரமுல்லையில் ராணுவ தலைமையகத்தில் ராணுவ உயர் பாதுகாப்பு நிறைந்த அந்த இடத்திற்கு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக தற்பொழுது இலங்கை நாட்டினுடைய பிரதமர் தப்பித்துச் சென்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. மேலும் அவருடன் அவருடைய குடும்பத்தினரும் சென்றிருக்கின்றார்கள். தற்பொழுதைய சூழலில் அதிபர் மாளிகை மற்றும் அதன் வளாகம் முழுவதும் போராட்டக்காரர்களின் கட்டுப்பாட்டில் வந்திருப்பதாக கூறப்படக்கூடிய சூழ்நிலையில்